வெல்கம் டு ஹேப்பி டேல் டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உன் விழிகளில் மயங்கி நின்றோட எபிசோட் நம்பர் 3. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஐ ஷோ சார் ஆதி, அது நீங்கள் பார்வதி உங்கள் அக்கான்னு சொன்னீங்கள்ல? ஐ ஷோ ஆமாம் ஆதி, உங்கள் அக்கா சிபிஐ ஆஃபீஸரா? ஐ ஷூ ஷாக் பிகாஸ் அவள் அக்கா எப்படி ஆதிக்கு தெரியும்னு ஷாக் ஆகிட்டா. ஆதி என்னாச்சு? ஐ ஷூ இல்லை, என் அக்காவை பற்றி எப்படி உங்களுக்கு தெரியும் ஆதி? அண்ட் ஷாம் சார் உங்கள் அண்ணனா? ஐ ஷூ சார் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆதி? அதுவா உங்கள் அண்ணன் என் சீனியர் லாயர், அண்ட் உங்கள் அக்கா பற்றின்னு டெடி நடந்தது சொல்கிறாரு. எக்ஸப்ட் விக்ரம் பார்வதி ஃபைட். ஐ ஷூ ஓகே சார். சிந்து போய் சாப்பிடுடி. ஐ ஷூ இல்லடி, என் அக்கான்னு சொல்ல வர. அப்போது ஐ ஷூ இப்போ பார்வதி கால் பண்ணுறா ஐஷூக்கு. ஐஷூ ஐயோ அக்கா திட்ட போகிறா. சிந்து ரொம்ப பண்ணாமல் எடுத்து பேசு, நீ ஏன் ஸ்பீக்கரில் போடு. ஐஷூ ஐஷூ கால் அட்டன்ஸ். ஐஷூ ஹலோ அக்கா. ஐஷூ ஐஷூ கால் அட்டன்ஸ். ஐஷூ ஹலோ அக்கா. பாரு எங்கடி இருக்க, வீட்லையா? அண்ட் நானும் அண்ணாவும் நைட்டு வீட்டுக்கு வர மாட்டோம். அண்ணா கேஸ் விஷயமா நைட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம். டுமாரோ நைட் நான் வர்றது டவுட்டு தான், பிகாஸ் டுமாரோ நான் என் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ 2 days வீட்டுக்கு வர மாட்டோம். இன்னும் டேட்டை சொல்லிவிட்டு அப்புறம் ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்கு போய் டேடுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு, டேடுக்கு டேப்லெட்டு கொடு, ஒழுங்காக இல்லைன்னா நானே உன்னை கொண்டுடுவேன். தங்கச்சின்னு பார்க்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தமாக ஒழுங்காக டேடை பார்த்துக்கோ. பாரு பாட்டு ஐஷுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கா, பொறுமை இருந்து. ஐஷூ ஐஷூ அக்கா ஸ்டாப் இட். பாரு கத்தாத நாயே. ஐஷூ நான் நாயா? அப்போது ஷாம் கரெக்டாக சொன்ன பாப்பா. ஹைஃபை பாப்பா. பாரு ஹைஃபை அண்ணா. ஐஷூ என்ன கலாய்க்கிறீங்களா? அண்ணனும் தங்கச்சியும் பாரு ரொம்ப லேட்டாக கண்டுபிடிக்கிறோமா? நீ ஒரு சிபிஐ அண்ட் கிரிமினல் லாயர் சிஸ்டர் மாதிரி நடந்துக்கோமா? சிந்து சிரிக்கிறா. ஐஷூ அக்கா ஜஸ்ட் ஸ்டாப் இட் அக்கா. பார்வதி என்ன ஜஸ்ட் ஸ்டாப் இட்? ஷாம் ஐஷூ அடி வாங்க போகிற. அவள் உன்னோட அக்கா உன்னை விட 5 years பெரியவள். மைண்ட் இட் ஐஷூ. பாப்பாட்ட எப்படியா பேசுவே? ஐஷூக்கு கண் கலங்குது. நோட் ஷாம் இதுவரை ஐஷூட்ட கோவப்பட்டதில்லை. பார்வதியை யாருனா எதுனா சொன்னால் அவருக்கு கோவம் வரும். ஐஷூ சாரி அக்கா சாரி அண்ணா. பாருக்கும் ஷாமுக்கும் ஐஷூ அழுகிறான்னு புரியுது. பாரு ஐஷூ ஐஷூ அக்கா. பாரு ஐஷூ நான் அக்கா, நீ என் தங்கச்சி. ஐஷூ அண்ணா கேஸ் டென்ஷனில் திட்டிருச்சு. ஐஷூ அண்ணா மேலே வருத்தப்படாது. ஐஷூ அண்ட் 1 minute அண்ணா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு போ, பசிக்குது. ஷாம் ஷாம் லீவ்ஸ். பார்வதி ஐஷூ நான் சொல்கிறத நல்லா கேளுடி. நமக்கு அம்மா அப்பா அண்ணா குட் வெல் விஷர். பார்வதி நம்ம அண்ணா வாழ்க்கையில் ஒரு பார்ட் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அண்ணா சந்தோஷமாக இல்லை. அவன் 12th முடிச்சதும் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது அவன் லைஃபையே புரட்டி போட்டது. அந்த சம்பவம் நான் இப்போது சொல்ல மாட்டேன். அண்ட் அண்ணா இப்போது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கிற ரீசன் நான் தான் ஐஷூ. எனக்கு அம்மா அப்பா அண்ணா ஃப்ரெண்ட் குட் வெல் விஷர். என் ஸ்ட்ரென்த் என் வீக்னஸ் எனக்கு எல்லாமாவும் இருந்து நம்ம அண்ணா தான். அப்படிப்பட்ட அண்ணாவுக்கு ஒன்று நடந்துச்சு. அண்ணா அந்த விஷயத்த ரொம்ப பிரேக் ஆனால் நான் காலேஜ் பண்ணும்போது மும்பையில் நடந்தது எந்த விஷயம் இதை நான் அண்ணாவோட பெர்மிஷனோட ஒரு நாள் சொல்லுவேன். அது வர வெயிட் பண்ணேன். இதை யார்கிட்டையும் சொல்லிட்டா தான், முக்கியமாக டாட்கிட்ட. எங்கள் காலேஜ் பீரியடில் தான் அண்ணா லைஃப்பில் ஒரு பேட் டைம். அண்ணா எனக்காக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறான், பட் அவன் சந்தோஷமாக இல்லை ஐஷூ. அவனோட ஹாப்பினஸ் பார்வதி கண்டினியூஸ். அவனோட ஹாப்பினஸ் எல்லாம் காலேஜ் டைம்லேயே போயிடுச்சு. ஐஷூ அண்ணா ஹாப்பியாக இல்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் நானும் பிரேக் ஆவேன். இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருப்பேன். அண்ணாவால் எங்கே என்னோடய லைஃப் ஸ்பாயில் ஆகிடுமோன்னு அண்ணா நினச்சி தான் அவனுக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் மறைச்சி வச்சுட்டு இருக்கான். அவன் கோவப்பட்டதும் ஒன்று ஹர்ட் பண்ணியிருந்தா அண்ணாவுக்கு பதிலாக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐஷூ ஐ எம் ரியலி சாரி ஐஷூ. எல்லாருக்கும் பார்வதி பேசுகிறது கேட்டதும் கண் கலங்குது. நோட் பார்வதி மோஸ்ட்லி அழமாட்டா, ரொம்ப பிரேவான பர்சன். அவள் அழுதுதும் எல்லாருக்கும் கண் கலங்கிட்டு எல்லாருக்கும் ஐஷூ ஐயோ அக்கா நீ ஏக்கா அழுகிற? உனக்கும் சரி அண்ணாக்கும் சரி, என்னை திட்ட அடிக்க ரைட்ஸ் இருக்கா அக்கா? ப்ளீஸ் அக்கா அழாத, நீ அழுகிறத என்னால் தாங்கிக்க முடியாது அக்கா. ப்ளீஸ் அக்கா அழாத அக்கா. பாரு ஓகேடா நான் அழலை அண்ணா சொல்கிறத அண்ணாக்கு. பார்வதி நான் சொன்னது அண்ணாக்கு தெரிய வேண்டாம். ஐஷூ அக்கா அண்ணா லைஃப்பில் என்ன நடந்துச்சு அக்கா ப்ளீஸ் சொல்லு. இது என் மேலே ப்ராமிஸ் அக்கா. பார்வதி வேறு வழி இல்லாமல் பார்வதி சரி ஐஷூ சொல்கிறேன்னு மியூட் கான்வர்சேஷனில் சொல்கிறா.
அதை கேட்டு எல்லாருக்கும் கண் கலங்குது நோட். ஐஷுவாவா மேலே ப்ராமிஸ் பண்ணதுனால தான் பாரு சொன்னான். ஓகேவா காய்ஸ், அன்மியூட் கான்வர்சேஷன்லேயே ட்ரிவில் பண்ணுறேன். காய்ஸ் ஐஷு அழுதுகிட்டே அக்கா பாரு நார்மல் ஆகுறா, பாரு ப்ளீஸ் அழாத. ஐஷு இதுக்கு தான் நான் சொல்லாமல் இருந்தேன். அகிலா தங்கம், நான் அகிலா பேசுகிறேன். பாரு, யூ மீன் த கிரேட் ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி ஆண்டி? அகிலா, எஸ். அண்ணி அழாதம்மா. பாரு, ஓகே ஆண்டி. பார்வதி, ஆண்டி ஐஷுவை நல்லா பார்த்துக்கோங்க ஆண்டி. அகிலா, ஓகேம்மா. அண்ணி சிபிஐ ஆஃபீஸரா? பார்வதி, ஆமாம் ஆண்டி. அண்ட் ஐஷு, நான் டெடி உங்கள் சேஃப்டிக்காக. ரோஷன் அப்பா கூட ஸ்டே பண்ண வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். அம்மா நீ எங்கே இருக்க? ஐஷு சிந்து வீட்டில் இருக்கேன் அக்கா. ஏன் பாரு, ஓகே சேஃபாக போ வீட்டுக்கு, இல்லைனா நான் வந்து உன்னை வீட்டில் விடுறேன். ஓகேவா ஐஷு? அகிலா நான் ஒன்று சொல்லவா? பாரு சொல்லுங்க ஆண்டி. அகிலா, அதுமா ஐஷு டூ டேஸ் என் கூடவே இருக்கட்டும்மா, சிந்து கூட இருக்கட்டும். அவள் எப்போ எமோஷ்னலாக இருக்கா, எப்போ அவ கூட எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு வேறு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. ஸோ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கட்டும்மா. பார்வதி, ஆண்டி அதுன்னு இருக்கிறா. அகிலா, எங்கள் வீடும் வசதியாக தான் இருக்கும்மா. பார்வதி பார்த்துட்டோமா? ஐயோ ஆண்டி, நான் அப்படி சொல்ல வரல. நீங்கள் அவளை என்னை விட நல்லா பார்த்துப்பீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, என் அண்ணன் அண்ட் அப்பா கிட்டே கேட்டு சொல்கிறேன் ஆண்டி. அகிலா, ஓகேம்மா. அப்போது ஷியாம் வர்றாரு. ஷியாம், பாப்பா ஏன் உன் கண் கலங்கியிருக்கு? பாரு, அது ஒன்றும் இல்லைன்னா கண்ணில் டஸ்ட்டு விழுந்துட்டான்னா. ஷியாம், பாப்பா உனக்கு என்கிட்ட போய் சொல்ல வராதுல, அப்புறம் ஏன் ட்ரை பண்ணுறேன்? பாரு, அது அண்ணா நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று இம்பார்ட்டன்னு அகிலா ஐஷுவா அவங்க வீட்டில் ஸ்டே பண்ண சொன்னதாக சொல்கிறா. ஷியாம், டேட் கிட்டே கேட்போம். பாரு, ம், உன் ஃபோன்லேருந்து பண்ணி, என் ஃபோனில் அகிலா ஆண்டி லைனில் இருக்காங்க. ஷியாம் ராஜசேகருக்கு கால் பண்ணுறாரு. ஷியாம், டேட் ராஜசேகர் சொல்லுடா. ஷியாம், அது அப்பான்னு பாரு சொன்னதை சொல்கிறாரு. ஷியாம், டாட் லேட் நைட் ஆச்சு, ஸோ அவள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நான் டுமாரோ மீட்டிங் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். ஓகேடா. அகிலா மேம் கேட்டு நோ சொல்லக்கூடாது, ஓகே சொல்லிவிட்டு ஷியாம், ஓகே டாட் பாய். ராஜசேகர் பாய்டா. ஷியாம் பார்வதிட்ட சொல்கிறாரு. பார்வதி, ஓகே அண்ணா அண்ட் ஆண்டி அப்பா அண்ணா ஓகே சொல்லிட்டாங்க, ஸோ ஐஷூ ஸ்டே பண்ணட்டும். அகிலா, ஓகேம்மா பாய். அண்ணா கூட போகிறேன், சேஃபாக போய் உன் தங்கச்சி என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன். பாரு, தேங்க்ஸ் ஆண்டி. அகிலா, இட்ஸ் ஓகேம்மா பாய். பாரு, பாய் ஆண்டி காலன்ஸ். ஷியாம், பாப்பா என்னாச்சு, ஏன் கண்கடையே இருக்கு, உண்மையாக சொல்லு பாப்பா. ஷியாம் லைஃப்பில் என்ன நடந்துச்சு? பாரு ஐஷுட்ட சொன்னதுக்கு ஷியாமுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? ஷியாம் பார்வதியை கோவப்படுவாரா, என்ன பண்ணுவார்? வாட் ஹேப்பன்ட்? அப்கமிங் எபிசோட். கீப் கிஸிங்.